பிரிஜ்பூஷன் சரண்சிங் பாஜகவினுடைய ஒப்பற்ற எம்பி. இந்த மாதிரியான எம்பிலாம் ஊர் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கிடைக்காது. அவர் ஒரு குண்டா அப்படிங்கிறாங்க. ஏப்பா அவரை பார்த்து குண்டா அண்டான்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒன்றும் சொல்லலைங்க. டெல்லி கமிஷன் ஃபார் உமன் ஸ்வாதி மல்லிவால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. பிரிஜ்பூஷன் மேலே கடுமையாக அவர்கள் விமர்சிக்கிறதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்குது. நாடாளுமன்றத்துக்குள்ளே நடமாடுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆசாமிங்க இந்த பிரிஜ்பூஷன் சரண்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சுமத்துகிறாங்க. சிறைக்கு உள்ளே இருக்க வேண்டிய நபரை சிறைக்கு வெளியில் ஊர்மையை விட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதிவு செய்கிறாங்க. தெருவில் நடமாடுவதற்கு தகுதியற்ற ஒரு ஆசாமி இந்த பிரிஜ்பூஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் விமான நிலையத்திலிருந்து வெளியில் வந்த பிரிஜ்பூஷன் சரண்சிங்கை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா வாயை பொத்திட்டு பேசாமல் போயிருக்கணும். ஆனால் அந்த பத்திரிகையாளர் எழுப்பின கேள்விக்கு, அதுவும் ஒரு பெண் பத்திரிகையாளர் எழுப்பின கேள்விக்கு, ஷட்டப்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஷட்டப் அப்படிங்கிற வார்த்தைக்கு, அந்த வார்த்தையை உச்சரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குமா? நீங்கள் ஷட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்தியாவில் எழுந்திருக்கவே ஆயிருக்காதே. அப்போ இந்தியாவினுடைய மகள்களுக்கு எதிராக நீங்க செய்யக்கூடிய செயல்களை இந்திய மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு, பத்திரிகையாளர்கள் மூலமா கேள்வி கேட்டு மக்கள் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் டைம்ஸ் நவுன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வச்சிருக்காங்க, டிவி சேனல் வச்சிருக்காங்க. அந்த டிவியில இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தியாளர் உங்களை நோக்கி கேள்வி கணைகளை தொகுத்தாங்கன்னா நீ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலத்தில் இருந்து நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஒரு செய்தியாளர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு அந்த செய்தியாளரை பார்த்து ஷட்டப்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் மேன் ரைட்ஸ் கொடுத்தது? ஒரு பெண் பத்திரிகையாளர் தைரியமாக கேள்வி கேட்குறாங்கன்னா கோலை நீங்கள் பயந்து போய் ஓடுறீங்களே. பாஜகக்காரவங்கள்லாம் ஒன்று ஓடுவீங்க, அப்படி இல்லாட்டி இருக்கக்கூடிய மனுஷன் மேலே சிறுநீர் கழிப்பீங்க. ஒரு அசிங்கமாக வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப கண்ணியமாக பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு பெண் பத்திரிகையாளரை இவ்வளவு தூரம் கேவலமாக நடத்திருக்கீங்க, அதுவும் பிரிஜ்பூஷன் சரண்சிங்கிறவர் நாடாளுமன்ற உறுப்பினருங்கிறா, இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஜ்பூஷன்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு என்னுடைய நாக்கு கூசு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய மகள்களுக்கு எதிராக அவர் தொடுத்திருக்கக்கூடிய போர். கெட்டவன் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கையை போட்டு நிற்கிறீங்க, அந்த ஃபோட்டோஸ் வெளியாகிட்டுருக்கு. அந்த பெண் பிள்ளைகள் எல்லாமே ஒரு சின்ன குழந்தை முதற்கொண்டு, சிறுமி முதற்கொண்டு, 18 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொண்ணு உங்களை பார்த்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான் பாஜகக்காரன் அப்படின்னு உங்களை நோக்கி கை நீட்டுறாங்கல்ல. அப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. அந்த கேள்வியை கேட்ட பத்திரிகையாளருடைய மைக்கை போட்டு தட்டி விட்டுருக்கீங்க. அந்த பெண் பத்திரிகையாளரோட கையில் அடிபட்டுருக்கு. அவங்க வீட்டுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? ஆன் த கேமரா, ஆஃப் த கேமராவில் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பீங்க? ஆன் த கேமராவில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அதை கிராஸ் பண்ணி அவங்கள பார்த்து ஷட்டப்னு சொல்கிறீங்களே. ஷட்டப்புங்கிற வார்த்தைக்கே உங்களுக்கு, நீங்கள் ஷட்டப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்காது. யார் சார் நீங்கள்? உங்களை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னா எங்களுக்கு உங்கள் ரைட்ஸ் இருக்கிறதுனால தான், மக்களுக்கு ஒரு தகவலை கொண்டு போய் நாங்கள் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குங்கிறதுனால தான் ஒரு தனியார் தொலைக்காட்சி எங்களுக்கு வேலை கொடுத்து உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு நினச்சிருக்காங்க. வி ஆர் நாட் ஸ்பை, ரைட்டா? நாங்கள் ஒன்றும் உளவாளிகள் கிடையாது. ஆனால் உண்மையை வெளியில் கொண்டு வர்றதுக்காக உழைக்கக்கூடிய பத்திரிகையாளர், சாப்பிடாமல் கொள்ளாமல் அந்த இடத்துக்கு வெளியில் வந்து, அந்த விமான நிலையத்துக்கு வெளியில் வந்து உங்களுடைய ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிருக்கலாம். ஆனால் உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? நீங்கள் மக்களுக்காக என்னென்ன சேவைகள் செய்கிறதுக்காக விமான நிலையத்தில் பயணிச்சிருக்கீங்க? மக்களோட வரிப்பணத்தில் தானே சார் நீங்கள் விமானத்திலேயே போயிட்டு வரீங்க? மக்கள் போடக்கூட, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், மக்கள் போடக்கூடிய அந்த வரிங்கிற பிச்சையின் மூலியமாக தான் நீங்கள் திங்கிற சோறே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் பத்திரிகையாளருடைய கையை வந்து தட்டி விட்டுருக்கீங்கன்னா அந்த பெண் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை உருவாக்குறீங்கல்ல. ஒரு பாஜகவினுடைய எம்பி எந்த மாதிரியான செயல்களை, கீழ்த்தரமான செயல்களை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பிரிஜ்பூஷன் சரண்சிங் மாதிரியான ஆள்களை பாஜக தூக்கி எறிய வேண்டாமா? பாஜக மாதிரியான ஒரு ஆரோக்கியமான கட்சிக்கு, இந்தியாவையே கட்டமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்சிக்கு, ராமருக்கு கோயில் கட்டக்கூடிய நிகழ்வுக்கு, பொது சிவில் சட்டம் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வரக்கூடிய பாஜக இந்த மாதிரியான எம்பிக்களை வச்சுட்டு 2024 மோடி எந்த முகத்தை வச்சுட்டு வெளியில் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறாரு? ராமநாதபுரத்துல நீங்க போட்டி போடுறதுக்கு வர்றீங்கன்னு மக்கள் திருப்பி திருப்பி வந்து என்னென்னமோ பண்ணிடுவாங்க சார்,
மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டு பக்கம்லாம் வரணும் அப்படின்னா முதல்ல வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தால் தான் இந்த பக்கம்லாம் வந்து போட்டி போடவே முடியும். இல்லை அப்படின்னா டெபாசிட் இல்லாமல் இந்தியாவினுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அடையாளத்தெல்லாம் தொடச்சு தூக்கி எறிஞ்சிடுவாங்க ராமநாதபுரத்தில் உள்ள மக்கள்லாம். அதனால் இந்த பக்கம்லாம் வந்து நீங்கள் போட்டியிட்டுறாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டியிடணுங்கிற நினப்பு இருந்ததுன்னா, டெபாசிட் வாங்கணும் அப்படிங்கிற நினப்பு இருந்ததுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரிஜ்பூஷன் சரண்சிங் மாதிரியான ஆட்களெல்லாம் போஸ்டிங்கை விட்டு தூக்கிட்டு வரணும். அதுக்கு தைரியம் இருக்கா பிரதமர் நரேந்திர மோடிக்கு? மணிப்பூர் பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கோ அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கோ நேரம் இல்லை. ஆனால் இங்கே அவர் இவ்வளோ தூரம் வெளியில் எவ்வளோ எங்கெங்கேயோ வந்து அந்த டக்குன்னு கதவெல்லாம் அடைச்சிட்டு காருடைய டோர் அடைச்சிட்டு பெண் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு? இன்னொருத்தருடைய முகத்தில் போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கா? பாஜக காரங்களுக்கு இதான் வேலையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எங்கே போகிறாருன்னே தெரில. ஏற்கனவே நாலு பிள்ளைங்க அவர் மேலே வந்து பாலியல் வன்கொடுமையினால் வழக்கு வந்து தொடுத்துருக்காங்க. அதுக்கு ஜூலை மாதம் 18ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராகிறதுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இது ரிலேட்டடாக கேள்வி கேட்கும்போது பத்திரிகையாளருடைய கையை தட்டி விட்டு மைக்கை தட்டி விட்டுருக்கீங்க. மைக்குங்கிறது என்னோட ப்ரைடு, என்னுடைய வேலைக்கான அடையாளம். என்னுடைய மைக்கை தட்டி விடுறதுக்கு யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோங்கிறதுனால தான் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு பேசாமல் விடுறோம். உங்களை மாதிரியான நபர்கள் எல்லாம் உண்மையான செய்திகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இன்னமும் சில பத்திரிகையாளர்கள்லாம் உள்ளுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய சகோதரர்கள் உண்மையை வெளியில் சொல்ல முடியாமல் தான் நாங்கள் தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து வெளியில் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? அதனால் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் எல்லாம், பத்திரிகையாளர் சங்கங்கள் எங்கே போச்சு? வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் இதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? தேஸ்ரீ ராந்திரே, அந்த சகோதரி, அந்த பெண் செய்தியாளருடைய அந்த அவமானகரமான நிகழ்வுக்கு எத்தனை பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்குங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுப்ப வேண்டியது இருக்கு. 12 ஆண்டுகளாக நீங்கள் இந்த மக்களுக்காக என்ன சேவை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத பிரிஜ்பூஷன் சரண்சிங்க்கு கேள்வியாகவும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. 3rd time இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, ஊபியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இந்த மக்களுக்காக நீங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்கும்போது ஷட் அப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பெண் பத்திரிகையாளர்கள் மேலே தொடுத்த போரா நாங்கள் பார்க்கல. ஒட்டுமொத்த இந்தியாவை நோக்கி ஷட் அப் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தியாவை ஷட் அப்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லை மேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ மோடியினுடைய கள்ள மௌனம் பிரிஜ்பூஷன் சரண்சிங்கினுடைய இந்த வழக்கலையும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து இந்த டெல்லி கமிஷன் ஃபார் உமன் இந்த மாதிரியான கோபமான வார்த்தைகள் எல்லாத்துக்குமே சொந்தக்காரவங்க யாருன்னா, டெல்லி கமிஷன் ஃபார் உமன் ஸ்வாதி மலிவால், அந்த நபர் தான் சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்க வேண்டிய நபர், வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்ய. இவரெல்லாம் நாடாளுமன்றத்தில் நடமாடுவதற்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. 21 பேர் இவர் மேலே சாட்சி கொடுத்துருக்காங்க இவர் பண்ணது தப்பு அப்படின்னு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போன போலீஸ் வந்து அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்கள்ட்ட போய் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ஒரு சூப்பரான போலீஸ் பாருங்கள் டெல்லி போலீஸ், அவங்களுக்குலாம் அவார்டே கொடுக்கணும். பிரிஜ்பூஷனை தான் போய் விசாரணை நடத்த போகிறாங்களாம், ஆனால் பிரிஜ்பூஷன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய சமயக்காரன்ட்டையும் தோட்டக்காரன்ட்டையும் வேலைக்காரன்ட்டையும் கக்கூஸ் கலவரன்ட்டையும் போய் சார் நீங்கள் வந்து விசாரணை நடத்திட்டு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் டெல்லி போலீஸ்க்கு. ஏன் அப்படின்னா அது அவங்க வேலை தானே. ஸோ விசாரணை அப்படிங்கிறது செஞ்சுதான். 21 பேருடைய சாட்சி வந்து திரட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 6 பேர் பிரிஜ்பூஷனுக்கு எதிராக 6 பேர் 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. நேரடியாக அவங்களே கஸ்டடியில் வந்து பிரிஜ்பூஷனை பற்றின கம்ப்ளைண்ட்ஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது நீதிமன்றத்தில் அப்படியே சமீர் செய்யப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இவருக்கு மேலே என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா, ஐபிசி 354D ஐபிசி செக்ஷனில் என்ன மாதிரியான செக்ஷன்லலாம் இவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் 354D எனக்கு தெரிஞ்சு வந்து 3 வருஷத்துக்கு அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் படி அவருக்கு 354D 3 வருஷத்துக்கான சிறை தண்டனை கொடுத்தாங்கன்னா அவர் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லேயே போட்டியிட முடியாது. ஏற்கனவே இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவருக்கு மறுபடியும் எலெக்ஷன் வரப்போது அவரே தான் போட்டிகள். இந்த மாதிரியான மனுஷங்களையெல்லாம் நாட்டை விட்டே துரத்தி அடிக்கணும். ஏன்னா இந்தியாவினுடைய மகள்களுக்கு எதிராக அவர் தொடுக்கக்கூடிய விஷயங்கிறது
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிகளை அவர் எந்த அளவுக்கு டீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. மல்யுத்த வீராங்கனைகள் வந்து நம்முடைய சகோதர சகோதரிகளாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவர் என்ன மாதிரியான பார்வையோடு அவர் பழகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்துறது, பெண் பத்திரிகையாளருடைய கையை தட்டி விடுறது, சப்போஸ் அந்த பொண்ணுடைய நீங்கள் இழுத்து டோரை பூட்டியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய கை வந்து கட்டாயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ இவ்வளோ கேள்விகள் இருக்குது. ஸோ பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை பணியாற்றுகிறார்களா பத்திரிகையாளர்கள்ங்கிற கேள்வியும் இருக்குது. இந்த மாதிரியான எம்பிஸ்லாம் கரடு முரடனான ஒரு எம்பி, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு எம்பியை போய் பேட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை, துர்பாகியமான சூழ்நிலை இந்த துறைக்கு இருக்குங்கிறதுனால அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மாதிரியான நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. ஒட்டுமொத்த பாஜகவும் பிரிஜ்பூஷன் மாதிரியான ஆட்களை வந்து புறந்தளவணும். பாஜக எவ்வளவு நல்ல கட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி வந்து ஒரு துர்பாக்கியமான ஒரு மோசமான ஒரு நபரை வந்து தன்னுடைய அமைச்சரவையில் வச்சிருக்கிறதுங்கிறது நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகவும் பாஜகவுக்கு நம்ம எடுத்து கூற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.